தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பநாடு அருகே இளம்பெண் கூட்டுப்பாலில் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 17 வயது சிறுவன் உட்பட மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குங்க. தஞ்சை மாவட்டமே அதிர்ச்சிக்கு உள்ளாகிய இந்த உள்ளாக்கிய பாப்பநாடு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஏற்கனவே ஒரு 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது 17 வயது சிறுவன் உட்பட மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 12 தேதி பாப்பநாடு அருகே இளம்பெண் கூட்டு பாலியல் செய்யப்பட்ட வழக்கில் அந்த இளம்பெண்ணின் காதலன் கவிதாசன், பிரவீன், திவாகர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அப்போதும் ஒரு 17 வயது சிறுவன், அதாவது அந்த பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் தம்பி உறவு முறை கொண்ட 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் பலரை கைது செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்களும் வியாபாரிகளும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். கடையடைப்பு போராட்டம் உள்ளிட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது போலீசார் 17 வயது சிறுவன் உட்பட மேலும் 2 பேரை தற்போது கைது செய்துள்ளனர். இதுவரை இந்த கூட்டுப்பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதாவது 18 வயது பூர்த்தியாகாத 2 இளம் சிறார்கள் இந்த கூட்டுப்பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளைஞர்கள் தகுந்த வழியை தேர்ந்தெடுக்காமல் இதுபோன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதால் இளைஞர்களின் வாழ்க்கையை சிறைச்சாலைக்கு செல்லும் வகையில் அமைந்துள்ள இந்த சம்பவத்தில் தொடர்ந்து இந்த சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதே அந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்த வகையில் அந்த பொதுமக்களின் போராட்டத்தின் பயனாக இன்றைய தினம் 17 வயது சிறுவன் உட்பட 2 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் காவல்துறை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் 90 நாட்களுக்குள் குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவித்திருந்தார். தற்போது இந்த 2 பேர் கைது செய்யப்பட்டது, அதுவும் 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரா, தஞ்சை மாவட்டம் பாப்பநாடு கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 2 தலைமறைவாகி இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது பற்றி கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணகுமார்.